தம்பி, எனக்கு வந்து லைஃப்பில் நான் ஈரோட்டிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன் தம்பி. நைட்டு 12 மணி கொங்கணாவத்தை தாண்டிட்டேன். கொங்கணாவத்தை தாண்டி மூலபாதை வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு லாரிக்காரன் வந்தான். நான் வந்து 2-வீலரில் வந்துட்டு இருக்கிறேன். லாரிக்காரன் வந்து டப்புன்னு தட்டினா மாதிரி அப்போ அங்கே பாலம் வந்து பிரிட்ஜு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை செஞ்ச பழத்தில் தூக்கி என்னை எஞ்சிடுச்சு. எஞ்சது ஒரு கை ஒடிஞ்சு போச்சு, ஒரு பழுவெலும் ஒடிஞ்சு போச்சு, அப்படியே கிடக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆனது 12 மணி. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது 5 மணி. டீ கடை திறந்தாச்சு. டீ கடைக்கு வர்ற கஸ்டமர் வந்து என்னை பார்த்துட்டு, ஐயோ என்ன ஒருத்தன் சேர்த்து கிடக்கிறான் அப்படின்னு கூட்டம் ஓடிக்கிட்டாங்க. கூட்டம் ஓடி வந்து தூக்கி பார்க்குறாங்க. கையை பார்த்தா கையில் உலகம் இந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் ஓடுது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு தகவல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சு வீடு வந்து சேர்ந்துக்கிட்டேன். இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம வாமூர் லோக்கலில் வாமூரில் முடியாதுன்னு சொல்லி சேலம் கொண்டு போக சொல்லிட்டாங்க. சேலம் கொண்டுக்கிட்டு போய் எல்லாம் அவங்க அதை பாரு இதை பாரு இதை பாருன்னு 2 மணி நேரம் ஆகி போச்சு. 2 மணி நேரத்தில் எனக்கு பெட்டு கொடுத்தாங்க. அந்த 2 மணி நேரம் பெட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கையை கட்டு பிரித்து விட்டார் டாக்டர். ஒரு கையில் குளுக்கோஸ் ஏற்றி இப்படி தொங்குது, ரெண்டு கையும் இப்படி தூக்கி கட்டி விட்டு ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் வருது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. வந்தது இந்த 2 கையும் அப்படியே விட்டுட்டு டாக்டர் ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி வார்டு ஓடி போயிட்டார். இது ரெண்டும் இப்படி தூக்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. மூஞ்சில் ஐயோ உட்காந்தா தொடைக்கிறதுக்கு இல்லை, மூஞ்சை தொடைக்கிறது இல்லை, கையை ஆட்டுறதுக்கு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே கிடக்குறேன், செத்த போன மாட்டோம். அப்புறம் இது வந்து மூஞ்சில் ஐயோ உட்காருது. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருந்தார், பண்ணாடி பண்ணாடியார். அவர் வந்து மூஞ்சில் ஐயோ உட்காருது, தொடச்சி விடு அப்படின்னு இப்படி தொடச்சி விட்டார். அப்புறம் அந்த டாக்டர் அதுக்கப்புறம் வந்தா, அப்படி எனக்கு வயசாகிச்சிங்கனால முடியாதுங்க, என்னை வந்து கொஞ்சம் இதை போது கட்டுக்கிட்டு போட்டு கை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்தாலும் கட்டு போட்டு இறக்கி மட்டத்துக்கு விட்டுட்டார். விட்டுட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அணி போட்டு என்னால் இப்படி தனியாக இருக்க முடியாது, வீட்டில் போய் யாராவது எங்கள் அம்மாவை அப்பாவையே வர சொல் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு பண்ணாடி, எங்கள் அப்பா என் தம்பி 4 பேர் அங்கே வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருந்துட்டு அந்த பையனை அங்கே எங்கள் அப்பாவை அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்துட்டாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஏசி சேராமல் அவருக்கு அலர்ஜி மாதிரி ஆஸ்மா மாதிரி இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. 10 நேரத்துக்கு நான் ஏன் வழியோட ஏன் வழி கூட எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வழி வந்து சரி அவருக்கு ஏதாச்சும் ஆயிர போதா என்னமோ அப்படின்ட்டு விடிஞ்சு விடியாத்தம்னா எங்கள் அப்பா இன்னொரு ஆள் வச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் மறுபடியும் ஒருத்தனே தான் படுத்துருந்தேன். அங்கே சீக்கிரத்தில் என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு நாளைக்கு 3 தரம் வார்டு மாற்றுறாங்க. இந்த வழியோட அதை வேறு மூட்டை முடிச்சாலும் தூக்கிட்டு வார்டு வாடா வார்டு வாடா மாற்றி போகணும். இப்படியே 16 நாள் இருந்தேன். 17வது நாள் எனக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் இங்கே கொண்டு விட்டு போயிடுவாங்க, இது கையோட நரி கூட எடுத்து எஞ்சிப்படலாம் அப்படின்னு எந்திரிச்சு தம்பி பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்டு கூட இருக்கிற ஆள் ஒரு ஆள் வந்து 76 பஸ்ஸில் வச்சு விட சொல்லி ஏறி நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா மாரியம் மண்டிக்கு போட்டிருக்குது. எங்கள் ஊரில் ஆட்டுக்காரனூரில் மாரியம் மண்டிக்கு போட்டிருக்குது. அப்புறம் மாரியம் மண்டிகெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அப்புறம் கட்டு போட போனேன் ஆஸ்பத்திரி. ஆப்ரேஷன் விட்டுட்டு கட்டு போட போனேன். அவன் கட்டுறான், 1.5 வருஷம் கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்கிறான் நல்லா அவளை தம்பி. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து திரும்ப போய் ஒரு முகாமில் அலோன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க மூலியமாக போய் கையை ஆப்ரேஷன் பண்ணி திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கையை கூடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு தம்பி 3 வருஷம் இருந்தேன் தம்பி. 3 வருஷம் இந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டினேன். என் வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாத சம்பவம் என்னென்னா இதுதான், மறக்க முடியாது. இதுக்கு கூட பக்கத்தில் யாரும் ஒரு சொந்தம் வந்த நாய் நரி கூட கிட்ட கிடையாது. அவ்வளவும் வண்டி எல்லாம் தாண்டி வந்து யாருமே இல்லையா, இவ்வளவும் வண்டி எல்லாம் தாண்டி வந்து இப்போ என்னால் முடிஞ்ச வேலையை என்னை காப்பாற்றுற அளவுக்கு கை வந்து வேலை செய்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இது இந்த சூழ்நிலை மனித சென்மத்துக்கு மனுஷனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் இது எதிரியாக இருந்தால் கூட எனக்கு வந்த சூழ்நிலை எவனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றேன் தம்பி.